பரப்பன பரப்பன பற்றி விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஏழு வகை பறவை ஊர்வன தரையில் அதாவது தாவர வர்க்கம், நீர்வாழ் பிறவி, பறவை இனங்கள், கால்நடைகள், மனிதர்கள். ஊர்வன பரன்று ஒன்பது மானுடம். நீர் பறவை நாற்கோடர் பவத்து சிறிய பந்தமாம் தேவர் பதினாலு அயன் படைத்த அந்த மீழ்ச்சியை சீர் தாவர நாளைந்தினர். ஊர்வன பதினொன்று தரையில் ஊர்ந்து செல்கின்ற உயிர்கள் பதினொன்று, பதினோரு லட்சம் பேதங்கள் இருக்கும். தெலுகு நட்டகுலி பாம்பு பூரான் இது மாதிரி பதினோரு லட்சம் கணக்கில் அடங்க தரையில் ஊர்ந்து செல்கின்ற உயிர்கள். ஊர்வன பதினொன்று பதினோரு லட்சம் பேதங்கள் இருக்கும், இப்போ தரையில் ஊர்ந்து செல்ந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து ஊர்ந்து செல்கின்ற உயிர்கள் வந்து எறும்புலேருந்து மரக்கொட்டை பாம்பு தேள் எல்லாம் பதினோரு லட்சம் பேதம் நம்மளுக்கு புரியாமல் இருக்கலாம். ஊர்வன பதினொன்று ஒன்பது மாடோடம் ஒன்பது லட்சம் பேதம் உள்ள மனித பிறவி இருப்பார்கள். ஊர்வன பதினொன்று ஒன்பது மாடம் நீர் பறவை நாற்கொலர் பபத்து நீர்வாழ் சேர்ந்து பத்து லட்சம் பேதம் இருக்குது. மீனில் தண்ணியில் வந்து பத்து லட்சம் பேதம் பல்வேறு வகையான ஜீவராசிகள் இருக்கும். தண்ணியில் நண்டாவும் இருக்கும், வாமை இருக்கும், முதலை இருக்கும், இப்படி பல சரா மீன் இருக்கும், கெண்டை மீன் என்னென்ன பல மீன்கள் மீன் பல உயிரினங்கள் இருக்கும். பத்து லட்சம் பேதங்கள் இருக்கும், பத்து லட்சம் தோட்ட பேதம் இருக்கும். ஆனால் உயிர் ஒன்று தான். நீர் பறவை நாற்கோளர் பகுத்து பத்து லட்சம் பறவை இருக்க பத்து லட்சம் வேதங்கள் பறவை இருக்கும். கிளி, பறவை, ஆந்தை, கோட்டான், கழுகு, காக்கம், இப்படி பல்வேறு கிளி, பல்வேறு குயில், மயில் இப்படி இருக்கும். பத்து லட்சம் பறவை இருக்கும், பத்து லட்சம் பேதம் உள்ள ஒரு பறவைனங்கள். நீர் பறவை நாற்கோளர் பகுத்து கால்நடைகளில் பத்து லட்சம் பேதம் இருக்கும். யானை, பூனை, குதிரை, சிங்கம், காட்டெருமை, இப்படி பத்து லட்சம் பேதம் இருக்குங்க. பதினான்கு லட்சம் தேவர்கள் இருக்கிறார்கள். பதினான்கு வகையான பேதம் உள்ள தேவர்கள். இருபது லட்சம் இருபது லட்சம் வகையான தாவர வர்க்கம் இருக்கின்றனர். ஊர்வன பதினொன்று ஒன்பது மாடம் நீர் பறவை நாற்கொள்ளர் பவத்து சிறிய பந்தமாந்தேவர் பதினாலு அயன் படைத்த அந்த மீழ்ச்சி தாவர நாளைந்தினர். இருபது லட்சம் பேதம் உள்ள தாவர வர்க்கம் இருக்குது. தாவர வாழை, தென்னை, பலா, கள்ளி, எட்டி, சந்தன மரம், அகில மாதிரி பல்வேறு வகையான தாவர வர்க்கங்கள். அதை வந்து செடி கொடியாக புல் வகையாகவும் செடி வகைகளாகவும் கொடி வகைகளாகவும் மரமாகவும் நான்கு வகையாக இருக்கும். இருபது லட்சம் பேதத்தில் புல், செடி, கொடி, மரம். இந்த புல் வகை சேர்ந்ததெல்லாம் இது நம்ம கம்பு, கேழ்வரகு இதெல்லாம். செடி என்பது கொத்தரங்காய் செடி, அவரைக்காய் செடி, தக்காளி செடி, சுண்டைக்காய் செடி, செடி வகை. இப்போ நம்ம சாப்பிட்றதெல்லாம் புல் வகை சேர்ந்தது. நெல் கொள்ளோடு செடி வகை சேர்ந்தது. இந்த கம்பு, கல்வரகு இதெல்லாம் வந்து கீரை, இதெல்லாம் புல் வகை சேர்ந்தது. செடி வகை சேர்ந்ததெல்லாம் இது தக்காளி செடி, மிளகா செடி, அது சுண்டைக்காய் செடி, இது இதெல்லாம் செடி வகை சேர்ந்தது. கொடி வகை பூசணிக்காய் கொடி, பரங்கிக்காய் கொடி, பாகக்காய் கொடி, அவரைக்காய் கொடி, இது மாதிரி கொடி வகை சேர்ந்தது. மரம் அது சந்தன மரம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.